தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு சிறப்பு வணக்கம். வணக்கமா, சொல்லுங்க. நான் ஸ்டேட் இஷ்யூ தான் பேச போறேன். ரெண்டே ரெண்டு இஷ்யூ தான், ஒன்னு சமத்துவபுரம், இன்னொன்னு உழவர் சந்தை. அதாவது மதச்சார்பின்மை அப்படிங்கிற ஒற்றை கட்டுமானத்தின் அடிப்படையில தான் இந்தியா அப்படிங்கிற பன்முக பரிமாணங்கள் கொண்ட நாட்டை நேரு உருவாக்கினார். அதுபோல சாதி சமயமற்ற, சாதி சமய பேதமற்ற ஒரு மாநிலத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் சாதி மத சார்பின்மை என்ற கட்டுமானத்தின் அடிப்படையில் கலைஞர் அவர்கள் சமத்துவபுரம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உருவாக்கினாரு. அது எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனா கடந்த 9 வருடங்களாக சமத்துவபுரம் என்ற அந்த கட்டுமானத்தின் ஆக்கமும் ஊக்கமும் வளர்ச்சியும் தடைபட்டு போயிருக்கிறது. அது யாராலன்னு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. அது அதிமுக ஆட்சியால தான் அது நடந்துட்டு இருக்குது. தளபதி ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக முதல்வர் பொறுப்பேற்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது, உங்களுக்கும் இருக்கும் என்று நினைக்கிறேன். தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சமத்துவபுரம் திட்டத்தை மறுபடியும் தலைவர் கலைஞர் போல் அதே ஆக்கத்துடனும் ஊக்கத்துடனும் தமிழ்நாடு முழுக்க மேம்படுத்தி தமிழ்நாட்டு மக்களுக்கு இடையே உறவையும் பிணைப்பையும் ஏற்படுத்தி சாதி மத பூசல்கள் அணுவளவும் ஏற்படாமல் பாதுகாப்பார் என்று நம்புகிறேன். அதை கோரிக்கையாக அவர் முன் வைக்கிறேன். அடுத்ததாக உழவர் சந்தை. உழவர் சந்தை, உழவர் சந்தை வந்து எதுக்காக வந்து கொண்டு வந்தாரு கலைஞர் அப்படின்னு தெரியும். சமீபத்தில் ஒரு காணொளி பார்த்தேன், உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு அம்மாட்ட கேட்பாங்க, உழவர் சந்தை யார் கொண்டு வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. அந்த அம்மா சொல்லுவாங்க, உங்க தாத்தா கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு மறக்கலை அப்படிம்பாரு. மறக்க கூடாது அப்படின்னு உதயநா சொல்வாரு. நாங்களும் மறக்கலை, நன்றியோடு இருக்கிறோம். ஆனால் இந்த 9 ஆண்டுகால ஆட்சி காலத்தில் இந்த உழவர் சந்தைகள் இடைத்தரகர்களின் தொல்லைகள் அதிகமாகிவிட்டது. அதனால் விவசாயிகளுக்கு சேர வேண்டிய முழுமையான பலன்கள் கிடைக்காமல் இருக்கிறது. எடப்பாடியார் வந்து எடப்பாடின்னு வேற சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, ஊருக்கு அவமானம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விவசாயிகளுக்கு எதிராக இருக்கிறார்கள். எதை வைத்து சொல்கிறேன் என்றால், வேளாண் சட்ட மசோதா மோடி அவர்கள் கொண்டு வந்த மசோதா, அதற்கு எதிராக தான் 69,000 டிராக்டரோட விவசாயிகள் வந்து கடும் குளிரோடு போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மசோதா ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, கார்பரேட் கிட்ட இருந்து விவசாயத்தை வந்து விற்கிற அளவு உள்ள சட்டம் தான் அது. அவர்கள் மலட்டு விதைகளை கொடுப்பார்கள். அந்த மலட்டு விதைகளை ஒரே ஒரு முறை மட்டும் பயிர் செய்யக்கூடிய அளவு உள்ள விதைகளை விவசாயிகள் வாங்க வேண்டும், அதை தான் பயிர் செய்ய வேண்டும். இதனால் நிலமும் மலடாகும், விவசாயிகளான தார்மீக உரிமையும் பறிபோகும். அப்படிப்பட்ட ஒரு வேளாண் சட்ட மசோதாவை தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆதரிக்கிறார்கள். அதனால அதிமுகவை நாங்கள் நிராகரிக்கிறோம். ஏன் அப்படின்னா, விவசாயிகளுக்கு மட்டும் அது எதிராக இல்ல, மக்களாகிய நமக்கும் அது எதிராக இருக்கிறது. அதனால் மக்கள் விரோத அரசான பாஜகவோடு அதன் இன்னொரு முகமாக இருக்கும் அதிமுகவை நாங்கள் நிராகரிக்கிறோம். திரு தளபதி ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக முதல்வராக பொறுப்பேற்பார்கள். அப்படி வரும்போது பாஜகவுக்கு எதிரான சக்திகளில் முதன்மையான சக்தியாக திகழ வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை நான் முன்வைக்கிறேன். உழவர் சந்தை மறுபடியும் சீராக நடைபெற வேண்டும், அந்த கோரிக்கையை நான் முன்வைக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. ரொம்ப ரொம்ப சிறப்பாக பேசுனீங்கம்மா. சகோதரி பானி அவர்கள் ரொம்ப விஷயத்தோட நேரம் எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப சிறப்பாக பேசுனாங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்களும் ஒரு கரவொலி எழுப்பி அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுங்கள். சமத்துவபுரத்தை பற்றி ரொம்ப அருமையாக சொன்னாங்க. எல்லோரும் சகோதரத்துவத்தோடு வாழணும், சமத்துவபுரத்தோடு வாழணுங்கிறதுக்கு தான் கலைஞர் அவர்கள் அந்த திட்டத்தை இந்தியாவில் முதல் முதல்ல சமத்துவபுரம் கொண்டு வந்த திட்டத்தை கலைஞர் தான், கலைஞரோட ஆட்சி காலத்தில் தான் அது கொண்டு வரப்பட்டுச்சு. அன்னைக்கு நான் உள்ளாட்சித்துறை அமைச்சர் வந்தப்போ எங்கிட்ட தான் அந்த பொறுப்பை படித்தாங்க. 100 இடங்களில் சமத்துவபுரத்தை உருவாக்கணும் அப்படின்னு கலைஞர் முடிவு பண்ணி அந்த திட்டத்துக்கு தந்தை பெரியார் சமத்துவபுரம் திட்டம்னு உருவாக்கி கொடுத்தார். அதான் தலைவர் கலைஞர். எதுக்காகன்னா, எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் ஒன்றாக, பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்த மக்கள், உயர்ந்த ஜாதியில் பிறந்திருக்கக்கூடிய மக்கள், அத்தனை பேரும் ஒன்றாக சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் உருவாக்கப்பட்ட திட்டம். ஆனால் இந்த ஆட்சியில் அதை கேட்பாரற்ற நிலையில் கிடக்கு. பாதி பில்டிங் பார்த்தீங்கன்னா இடிஞ்சு போயிருக்கு. தண்ணி வசதி இல்லை, லைட்டு வசதி இல்லை, எப்போ இடிஞ்சு விழுங்குற ஆபத்தில் சில பேர் பயத்தில் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க, அச்சத்தோடு இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே நான் உறுதியாக சொல்கிறேன், உடனடியாக ஆட்சிக்கு வந்த உடனே
அவைகளெல்லாம் முறையாக சீர்படுத்தப்படும், முறையான வசதிகள் செய்து தரப்படும். அது மட்டும் இல்ல, இன்னும் அந்த சகோதரி சொன்ன மாதிரி இன்னும் பல சமத்துவபுரங்களை தமிழ்நாட்டில் நம்ம ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு நிச்சயமாக உருவாக்குவோம் என்ற அந்த உறுதியை நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்க விரும்புகிறேன்.